ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود. صدق الله العظيم. إلا بغرم الله جل شانه تعالى ورونك ورثاه أرمنايكم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு நபிமார்களின் நல்லோர்களின் வரலாறுகளை பேசுகிறான், அவற்றை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. பல தீயவர்களின் தீய சக்திகளின் வரலாற்றை பேசுகிறான், அவர்கள் போல் நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. அந்த வரிசையில் யார் மாதிரி வாழக்கூடாது என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறதோ, அவற்றிலே மிக முக்கியமான ஒரு கூட்டம் யகூதிகள், யூதர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அல் குர்ஆனின் வசனம் இது: லதஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மிகவும் கடுமையான விரோதிகளாக இருப்பவர்கள் அல் யஹூத், யூதர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆனுடைய துவக்கமே சூரத்துல் ஃபாத்திஹாவில் கைரில் மஹ்தூபி அலைஹிம், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று தொடங்குகிற துஆவில், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லுகிற அந்த துஆவில், கைரில் மஹ்தூபி அலைஹிம், கோபத்திற்கு ஆளான மக்கள் அல்ல, அந்த வழி எங்களுக்கு வேண்டாம் என்று கேட்க சொல்லுகிறான். மஹ்தூபி அலைஹிம் என்பது யூதர்கள் என்று திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு சந்தேகம் வரலாம், ஒரு உலக பொதுமறை, வல்லோன் வழங்கிய வான்மறை, அது எந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சொல்லி அவர்கள் சரியல்ல, அவர்கள் முறையானவர்கள் அல்ல என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுவது சரியா என்கிற கோணத்தில் கூட குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த சிந்தனை வரலாம். ஆனால் வரலாறு முழுக்க அவர்கள் செய்த அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும், அவர்கள் அத்துமீறிய வரம்பு மீறல்களையும் யோசித்தால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்பது புரியும். ஆம், வேதங்களை எல்லாம் மாற்றினார்கள், அல்லாஹ் வழங்கிய வேதங்களை திருத்தினார்கள், புரட்டினார்கள், இல்லாததை புகுத்தினார்கள், இருக்கிறதை வெளியே எடுத்து போட்டார்கள். வரலாற்றின் வழி நெடுகிலும் வேதங்களின் புரட்டாளர்கள் இவர்கள் என்றுதான் அடையாளமாக இருக்கிறது. குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறார், தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த உலகம் உய்வு பெறுவதற்காக இறைவன் அனுப்பிய நபிமார்களை கொலை செய்த மாபாதகர்கள் இவர்கள், ஏராளமான நபிமார்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இவர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நாம் வரலாற்று காலங்களிலே பார்க்கிறோம். ஏன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே கூட நிறைய இப்படிப்பட்ட அத்துமீறல்களை செய்தார்கள்.
உடன்படிக்கை போட்டு ஒப்பந்த காலத்தில் மாற்று அணியோடு ரகசிய கூட்டணி வைத்து முஸ்லிம்களுக்கு எதிராய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராய் நயவஞ்சகத்தை அகழ் போரின் போது செய்தவர்கள் யூதர்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மதீனாவிலே முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் என்று முடிவு செய்த யூதர்கள் செய்த வேலை அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற இரு பிரிவினருக்கிடையில் பல்லாண்டுகளாக நெருப்பை மூட்டி பகைமையை வளர்த்து சண்டை போட்டு கொண்டே இருக்கிறவாறு செய்து வைத்தார்கள் யூதர்கள். இதுவும் குர்ஆனிலே இருக்கிறது. கடைசி வரைக்கும் முஸ்லிம்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து டோட்டல் மதீனாவிலே இருக்கிற அத்தனை மக்களும் அவர்களிடம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற அளவுக்கு ஒரு ஊரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார்கள். வட்டி தவிர வேறொன்றும் இல்லை அவர்களின் மூலதனம். குர்ஆனிலேயும் அவர்களின் வட்டியை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகமான அத்துமீறல்களை புரிந்த ஒரு கூட்டத்தை இவர்கள் போல் நீங்கள் வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துவதில் எந்த தவறும் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் யூதர்களை அடையாளப்படுத்துகிறார். நாம் யோசித்து பார்க்கிறோம், மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீண்ட நெடுங்கால போர், சிலுவை போர்கள் எல்லாம் முடிந்து ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்புடைய காலத்தில் உமர் ரதியல்லாஹு அன்பு மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களிடமிருந்து சாவியை பெற வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிறிஸ்தவர்கள் ஒப்படைக்கிறார்கள். யாரிடம்? முஸ்லிம்களின் ஜனாதிபதியாக இருக்கிற உமர் ரதியல்லாஹு அன்புவிடம். சாவியை கொடுத்த அந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்ன சொன்னது தெரியுமா? வகாலூலி உமர லா தத்தமக்கனுல் யஹூத், யூதர்களை மட்டும் உள்ள விடாதீங்க என்று சொல்லித்தான் அவன் சாவியை கொடுத்தான். அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது துரோக வரலாறு என்பது எப்போதும் அவர்களுக்குரியது. நீங்கள் பைத்துல் முகத்தஸை எங்களிடமிருந்து வாங்குகிறீர்கள், தயவு செய்து யூதர்களை அனுமதித்து விடாதீர்கள், அவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இஸ்ரேல் உலகத்தினுடைய ஒரு ஆபத்தான தீய சக்தி. 1947 முன் இஸ்ரேல் என்று ஒரு நாடு இல்லை, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் என்பது கிடையாது. 47 பிறகுதான் உருவாகிறது. தஞ்சம் தேடி போன இடத்தை கபலீகரம் செய்து கொள்ளுகிற மாபாதகத்தை இந்த மண்ணிலே செய்ததை அவர்களால் வளர்க்கப்படுகிற சில தலைமை இடங்கள் பல்வேறு ஆயுத லாப நோக்கில் அவர்களை வளர்த்தார்கள். பலஸ்தீனை சொல்லனா கொடுமைகள் செய்து ஏறத்தால 75 பூமியின் ஒரு சிறு பகுதி பலஸ்தீன் மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு, தங்கள் இடத்திற்கு, தங்கள் உணவுக்கு, தங்கள் தேவைக்கு, அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு போராடுகிற சூழ்நிலையில் 75 ஒரு மண் பலஸ்தீன மண் இருக்கிறது. அன்பானவர்களை, இப்போது இதை பேசுவதற்கு காரணம் ஏறத்தாழ 8 கடந்த வருஷம் இந்த வாரத்திலே தொடங்கிய யுத்தம் 1 நிறைவாக இருக்கிறது. ஓராண்டு காலம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் சர்வதேச அளவில் அந்த நாட்டுக்கு எதிரான கண்டனங்கள், இஸ்ரேலுக்கு எதிரான குரல்கள் வலுத்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு ஒரு ஆபத்திலே வந்து கிட்டத்தட்ட அந்த நாடு சிக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். என்னுடைய வீடு, எனக்கு லெப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே எதிரிகளாகிவிட்டதற்கு பிறகு என்னுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் கிடையாது. இஸ்ரேலுக்கு வலதும் இடதும் முன்னும் பின்னும் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எதிரிகளானதற்கு பிறகு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. 75 ஒரு மக்களை துவம்சம் செய்து அவர்களின் பூமியை அபகரித்து அவர்கள் பூமியிலேயே அவர்களை வாழ விடாமல் செய்கிற போது நமக்கு புரிகிறது இவர்கள் வரலாற்று காலத்தில் எவ்வளவெல்லாம் செய்திருப்பார்கள். ஆனால் எந்த வரலாறிலும் முஸ்லிம்கள் யூதர்களை இதற்கு முன்னாலே கொலை செய்யவில்லை. நன்றாக தெரிய வேண்டும். நீங்கள் நீண்ட நெடுங்கால ஒரு 1000 வரலாறு பாருங்கள். கிறிஸ்தவத்தினுடைய இசபெல்லா
200,000 யூதர்களை கொலை செய்தார். இது வரலாறு. உலகம் முழுக்க வெற்றி கொண்ட நெப்போலியன் 400,000 யூதர்களை கொலை செய்தார். உலகத்தின் பெரிய சர்வாதிகாரி என்று அறியப்படுகிற ஹிட்லர் உச்சகட்டம் 60,000 யூதர்களை கொலை செய்தார். எல்லாமே யூதர்கள். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஹிட்லர் சொன்னதாய் ஒரு செய்தி உண்டு, நான் இந்த உலகத்தில் 90% யூதர்களை கொன்றுவிட்டேன், ஒரு 10% மட்டும் விட்டுட்டு போறேன். ஏன்னா இவன் எவ்வளவு மோசமானவங்கிறத நீங்க அந்த 10% பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன் என்று ஹிட்லர் சொன்னதாய் ஒரு பதிவு உண்டு. ஆக 400,000 பேரை கொண்ட நெப்போலியன் 60,000 யூதர்களை கொலை செய்த ஹிட்லர் ஏன் எல்லாம் இந்த சமுதாயத்தை மட்டும் கொல்ல வேண்டும்? காரணம், வரலாறு முழுக்க துரோக வரலாறுகள் மட்டும்தான். இன்றைக்கும் அதுதான். யாரோ வல்லரசுகள் அரபு நாடுகளின் வளங்களை ஆக்கிரமிப்பதற்கு இவன் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து கொண்டு பலஸ்தீனை அடித்தார்கள், சமீபத்தில் லெபனானை அடித்தார்கள், இப்போது ஈரானோடு மோதி இருக்கிறார்கள், அதற்கு பிறகு இப்ப யமனில் ஹூதிகளோடு தாக்குதல் நடத்திய பின் யமனோடும் மோதி இருக்கிறார்கள். தன்னை சுற்றி இருக்கிற 4 தேசமும் பெரிய எதிரிகள். இந்த பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது. சுற்றிலும் இருக்கிற எல்லா அண்டை வீட்டாலும் எதிரியாகிவிட்டால் ஒன்று இறந்து போக வேண்டும் அல்லது வீட்டை காலி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சுற்றி உள்ள நாடுகளெல்லாம் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது, தொடர்ந்து தாக்குவோம் என்கிறார்கள். நீங்கள் நேற்றைக்கு ஊடகங்களில் பார்த்திருக்கலாம், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் தகுந்த பதிலடி ரொம்ப வீரியத்தோடு இருக்கும் என்று திரும்பவும் அவர் பேசியிருக்கிறார். இங்கே நாட்டில இருக்கிற உலகத்தில இருக்கிற ஊடகம் எல்லாம் ஊதி பெரிதாக்குகிற வகையில அவரவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆயுதம் இவங்கள்ட்ட அதிகமா, அவங்கள்ட்ட அதிகமா, இவர்களிடம் எவ்வளவு, அவர்களிடம் எவ்வளவு, ஏவுகணை எவ்வளவு, ஸ்கர்ட் எவ்வளவு, என்னென்னமோ பட்டியல் போட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு போர் சூழல் அபாயத்தை உலகத்திற்கு பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் ஏற்படுத்தவில்லை. பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்க ஒரு சின்னஞ்சிறிய பிரதேசம் உலகத்தினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு இருந்த ஆதரவு விலகும், விலகி போகும். இந்த வாரத்தில் பிரான்ஸ் அறிவித்திருக்கிறது, இஸ்ரேலுக்கான எல்லா ஏற்றுமதிகளையும் ரத்து செய்கிறோம். அத்தனை கோழைத்தனமான முடிவு என்று அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் பேசியிருக்கிறார். ஆனால் அமைதிக்கு உலகத்தை இட்டு செல்ல வேண்டுமானால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று தெளிவாக பேசியிருக்கிறது இன்றைக்கு பிரான்ஸ். எல்லாத்தையும் விட ஆபத்து அதிகம் என்பது இந்த உலகத்தில் யூதர்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும். காரணம், பலஸ்தீன் என்பது கியாமத்து வரை நீ ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. இப்போது 1 வருஷம் நிறைவாக இருக்கிறது, இன்னமும் பல வருஷமானாலும் அவர்கள் ஆண்டு விழா கொண்டாடுவார்களே தவிர மாண்டு போக மாட்டார்கள். அது அவர்களின் இரத்தத்தோடு ஊறியது. ஹார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை, ஸ்டேட்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு இதழ், ஹீப்ரு மொழியில வெளிவரக்கூடிய இதழ். அதுல ஒரு ஒரு இஸ்ரேலின் நேசரான யூதர் ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த வாரத்தில் வெளிவந்திருக்கிற கட்டுரை இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். மிகவும் அதிகமான பேரால் கருத்தாலும் மிக்கது என்று பகிரப்படுகிற கட்டுரை. தலைப்பு என்ன தெரியுமா? இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரீத். இது கட்டுரையினுடைய தலைப்பு. இஸ்ரேல் தன் கடைசி மூச்சை விடுகிறது, இதுதான் தலைப்பு. இதற்கு கீழே இஸ்ரேலுடைய டோட்டல் வரலாறுகளையும் கொண்டு வருகிறார். அவர் யூதர், அவர் யூதத்தை சார்ந்தவர். ஆனாலும் இங்கே நடைபெறுவது இந்த பூமியில மிகப்பெரிய அக்கிரமம், இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார். இட்ஸ் லாஸ்ட் பிரீத் என்றால் கடைசி மூச்சு விடுகிறது. நம்ம பாணியில சொன்னா சக்கராத்து கண்டிஷன் என்பது அவர் சொல்ல வருகிற செய்தி. அவர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த வரலாற்று காலத்திலும் இப்படி ஒரு மக்களை சந்தித்ததில்லை. பலஸ்தீன் மக்களை சொல்லுகிறார், இப்படி ஒரு மக்களை சந்தித்ததில்லை. திரும்ப திரும்பவும் எழுந்து நிற்கிற, திரும்ப திரும்பவும் வீரியத்தோடு போராடுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இதுவரையும் பார்த்ததில்லை. நான் என்னுடைய நேசர்களான யூதர்களுக்கு சொல்லுகிறேன், யூத அரசு மூழ்கி போவதை நாம் கண்ணாலே காணும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த அரசு மூழ்கி போகிற நாள் வெகு தூரம் இல்லை என்று எழுதுகிறார்.
யூதர்கள்லையும் வலதுசாரி இடதுசாரி எல்லாம் இருக்கு. இடதுசாரியில லெப்ட் அவர் வந்து கிதியோன் அப்படின்னு சொல்றவரு இந்த கட்டுரையில மேற்கோள் காட்டப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நாங்கள் பார்த்த வரையில் உலக மக்களில் பலஸ்தீன் மக்கள் மட்டும் தனி வித்தியாசமானவர்கள், தனி வித்தியாசமானவர்கள். நாங்கள் அந்த நாட்டு இளைஞர்களுக்கு போதைகளை சப்ளை செய்து பார்த்தோம், வாங்கி கொள்ளவில்லை. பெண்களை சப்ளை செய்து பார்த்தோம், திரும்பி கூட பார்க்கவில்லை. வேற வழியே இல்லை, இவன் பிரதேசத்திற்கும் நமக்கும் இடையிலே சுவர் எழுப்பலாம் என்று சொல்லி சுவரும் எழுப்பி முள் கம்பி போட்டு வைத்தோம். ஆனால் அவர்கள் அங்கிருந்து சுரங்கப்பாதை போட்டு எங்களை நோக்கி வருகிறார்கள். எந்த வகையிலேயும் அவர்களை அழிப்பதற்கு என்னென்ன முகாந்திரம் இருக்குமோ அது எதுவுமே எங்களுக்கு எடுபடவில்லை என்று எழுதுகிறார். மக்கொரு சந்தேகம் வரலாம், இவ்வளவு தூரம் நடக்கிறது, அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரே நல்ல அந்த நாடே நாசமா போற மாதிரி இறைவனுக்கு ஒரு நியதி உண்டு, அதற்கு ஒரு காலமும் தவணையும் உண்டு. ரப்புக்கு இதற்கு பின்னாலே பல்வேறு சோதனைகள் உண்டு, காட்டிக்கொண்டுதான் இருக்கிறான், நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், ஏன் சர்வதேச அளவில் இந்த தகவல்கள் போய் சேரவும் வேண்டும். அமெரிக்காவிலே யூதர்கள் நிறைந்து வசிக்கிற பகுதி ரெண்டு, ஒன்னு நார்த் கரோலின் அப்படின்னு சொல்ற பகுதி, இன்னொன்னு புளோரிடா. இந்த ரெண்டு தான் யூதர்கள் ஆதிக்கம். அதுலேயும் அந்த நார்த் கரோலின் என்பது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்கிற, ஆயுதங்களை தயார் செய்கிற தொழிற்கூடங்கள், தளவாடங்கள், இராணுவ கேம்ப் எல்லாமே அங்குதான் இருக்கிறது. அத்தனையும் 99% இஸ்ரேலுக்கான இராணுவ சப்ளை நார்த் கரோலின் இருந்து போகிறது அமெரிக்காவின் சார்பாக. முழுக்க முழுக்க அங்கேயும் யூதர்கள் தான் இருக்கிறார்கள். இவ்வளவு ஆயுதங்களை சப்ளை செய்கிற அந்த இடத்துல வசிக்கிற மக்கள் தொகை 1 கோடி பேர். ஒவ்வொரு தடவையும் விமானம் இஸ்ரேலுக்கு இராணுவத்தை ஆயுதங்களை ஏற்றி கொண்டு கிளம்புகிற போது ஒரு பெருங்கூட்டம் கீழிருந்து பலஸ்தீனியர்களை கொல்லுங்கள், கீழ் பலஸ்தீனியன்ஸ் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே கோஷமிட்டுத்தான் விமானத்தை அனுப்புவார்கள். இதுவெல்லாம் நார்த் கரோலிலே அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. பலஸ்தீனியர்களை கொல்லுங்கள், நல்லா சொல்றதுன்னா மிலிட்டரி பவர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு அந்த இடம்தான். 2 நாள் கூட அமெரிக்காவின் ஆயுதம் இல்லை என்றால் இஸ்ரேலால் தாக்க முடிக்க முடியாது. இது வல்லுநர்கள் கருத்து, நாம் சொல்லவில்லை. 1 வாரம் கூட தாக்க முடிக்க முடியாது. அப்ப ஆயுத சப்ளை செய்கிற நார்த் கரோலின் அல்லாஹுடைய ஏற்பாடு ஹெலினின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம், தூஃபான் வந்திருக்கிறது. அது என்னமோ தெரியல, எந்த ஸ்டேட்டுக்கும் இல்லாம அந்த ஸ்டேட்டுக்கு மாத்திரம், நார்த் கரோலின் மாத்திரம். எங்கள் இணையதளங்களிலே இந்த ஹெலினி என்று சொல்லி தூஃபானை, வெள்ளப்பிரளயத்தை எவ்வாறு சேதப்படுத்தி இருக்கிறது என்பதை பாருங்கள். எலும்பு கூடு மாதிரி அந்த ஊர் இன்னைக்கு. 1 கோடி பேர் இருப்பதாக சொன்னேனே, 80 லட்சம் பேர் வீடு இல்லாமல் முகாம்களிலே இருக்கிறார்கள். 1 கோடியில 80 லட்சம் வீடு இல்லை, உடை இல்லை, வானமே கூரை, அனாதைகளை போல தெருவிலே வந்து கிடக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை காரணம் தெரியவில்லை, நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரேலுடைய அத்துமீறல் அத்தனைக்கும் ஆயுதம் சப்ளை செய்கிற இடத்திற்கு ரப்பு செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு என்று சொல்லலாம். இங்க இன்னொன்னு கூட ஞாபகத்துக்கு வருது, நம்ம பொருத்தமானது. அதாவது வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, 1 வருஷமா இந்த வாரத்தோடு பலஸ்தீனுடைய தாக்குதல் நிறைவு பெறுகிறது. இந்த ஓராண்டு காலத்தில் உருக்குலைந்து போய் எலும்பு கூடுகளாக இருக்கிற பலஸ்தீனத்தை சீர் செய்ய வேண்டுமானால் $35 பில்லியன் தேவை. $35 பில்லியன் இல்லாமல் பலஸ்தீனத்தை கட்டமைக்க முடியாது என்று உலக வங்கி சொல்லுகிறது. அந்த தகவலையும் நாம் வைத்துக் கொண்டு இப்போ கடந்த 10 நாட்களாக நார்த் கரோலினில் ஏற்பட்டிருக்கிற யூதர்களினுடைய மையத்தை நோக்கி வந்த அல்லாஹ்வுடைய தூஃபான், இந்த தூஃபான் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஎஸ்னுடைய பிரசிடென்ட் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நார்த் கரோலினை சரியாக செப்பனிட வேண்டுமானால் $35 பில்லியன் தேவை. ரப்பு எங்கோ ஒரு கணக்கு வைத்திருப்பதாக புரிகிறது. இதை சரி செய்யவும் $35 பில்லியன் வேண்டுமா? அங்கே பலஸ்தீனத்தை சரி செய்யவும் $35 பில்லியன் வேண்டும் என்று சொல்லுகிறது. ரப்பு அமைதியாக இல்லை. ஏதோ ஒரு வகை புளோரிடா
அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மாநிலம், அதை விட 90% பேர் யூதர்கள் இருக்கிற மாநிலம் புளோரிடா. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல அதிகார மையங்களாக இந்த புளோரிடாவினுடைய யூதர்கள் தான் இருக்கிறார்கள். தேவையான தீர்மானத்தை தேவையான நேரத்தில் அமெரிக்க செனட்டில் வைத்து இவர்களால் பாஸ் செய்ய முடியும். புளோரிடாவிலே அவ்வளவும் யகூதிகள். நல்லா சொல்றதுன்னா, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நார்த் கரோலின் என்பது இராணுவ பலம், ஆர்மி பவர். புளோரிடா என்பது பொலிட்டிக்கல் பவர். புளோரிடா அரசாங்கத்தை, அரசை, அதிகாரத்தை அடைவதற்கான இடம். 90% அங்கே வாழுவது யூதர்கள். அல்லாஹுடைய ஏற்பாடோ என்னவோ, புளோரிடாவில் இப்போ ஏற்பட்டிருக்கிற சூறாவளி, கடந்த நாள் 5 நாளாக அதுதான் பிரதானமான சர்வதேச செய்தி. சிஎன்என்ல அல்ஜசீராவில் போய் நீங்கள் புளோரிடா என்று நீங்கள் இன்றைக்கு சர்ச் செய்யுங்கள். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில், 180 கிலோமீட்டர், உலக வரலாற்றிலேயே இன்னும் இப்படி ஒரு சூறாவளி. இதுக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட எந்த கூட்டத்துக்கும் இவ்வளவு வேகத்துல வந்துச்சான்னு தெரியல. புளோரிடா திருப்பி போடப்பட்டிருக்கிறது. புளோரிடாவுடைய மக்கள் தொகை 2.2 கோடி பேர். சுமார் 2 கோடி பேர் அங்கே வாழ்வாதாரங்களை இழக்கலாம் என்கிற அபாயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா. புளோரிடா மேல சொன்ன மாதிரி 35 பில்லியன்லாம் இல்லை, $200 பில்லியன் வேண்டுமாம். ஒரு ஊர் கிட்டத்தட்ட நாசமாய் போய்விட்டதுன்னு சொல்லலாம். அதிகார மையங்கள் இஸ்ரேலுக்கு, அமெரிக்காவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எங்கேயும் இதெல்லாம் போகல. இது போனது 2 இடம் தான், நார்த் கரோலிலே தூஃபான், இங்கே சூறாவளி புளோரிடாவில். 2 இடம் மட்டும் அது ஏன் அல்லாஹ் குறிப்பாக்கி அனுப்புகிறான் என்று தெரியவில்லை. வேறு மாநிலங்கள்ல இல்ல, சயின்டிபிக்கல் ரீதியான பார்வையும் உண்டு, நம்ம இல்லைன்னு சொல்லல. இங்க அறிவியல் பார்வை ஒண்ணு, ஆன்மீக பார்வை ஒண்ணு. அறிவியல் பார்வையில பாக்குறவங்க இல்ல, இது அதனால இதனால காற்று சூறாவளி, நில அடுக்கு மண்டலம், கடல் கொந்தளிப்பு, குளோபல் வார்மிங், புவி வெப்பமாகுதல், தட்பவெப்ப சூழ்நிலை, என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் குளோபல் வார்மிங் எல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீக பார்வை நிச்சயமாக உண்டு. குர்ஆன்ல ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடத்துல ஒரு வசனம் வருது, அஃபலம் எசீரோ பில்லர், அவர்கள் பூமி முழுக்க போய் பார்க்கவில்லையா? நல்லா சொல்றான், கைஃபக்கான ஆக்கபத்து வாலிமீன், அக்கிரமக்காரர்களின் முடிவு எப்படி என்பதை பூமி முழுக்க போய் சுற்றி பாருங்கள் என்கிறான். இப்போதைக்கு இஸ்ரேலின் கதி என்ன என்று பார்க்க வேண்டுமானால் நார்த் கரோலினை கொஞ்சம் பார்க்க வேண்டும், புளோரிடாவை கொஞ்சம் பார்க்க வேண்டும். பூமி முழுக்க போய் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நாம் ஆன்லைன் உலகத்தில் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் உருக்குலைந்து போயிருக்கிறது என்று பார்க்கலாம். இதனால் தான் ஏன் யூதர்களை குறிப்பிட்டு குர்ஆன் ஒரு கூட்டத்தாரை திட்டலாமா, சபிக்கலாமா, அவர்கள் கெட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தலாமா என்ற கேள்விக்கு இதுதான் பதில். நிகழ்காலத்திலும் சரி, கடந்த காலத்திலும் சரி, ஏன் இனி எதிர்காலத்தில் அந்த நாடு இருந்தால் உலகத்தின் அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அந்த நாடுதான் என்பதை சர்வதேச வல்லுநர்கள், ஏன் யூதர்களிலே கூட இடதுசாரிகள் இப்போது அதை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இவர்கள் யானைப்படையோடு வந்த அபிரஹாவின் வாரிசுகள், இவர்கள் ஃபிரௌனுடைய வாரிசுகள், இவர்கள் அபூஜகளுடைய வாரிசுகள். இந்த உலகத்தில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மோசமான தீய சக்திகள். அந்த கட்டுரை கடைசியில் அப்படித்தான் முடிகிறது, தலைப்பே அதுதானே, இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரீத், கடைசி மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது. அநேகமாக சக்கராத்து, ஒன்று உருப்படியாய் வாழ வேண்டும் அமைதியோடு, இல்லாவிட்டால் சாக வேண்டும். இந்த ரெண்டு தான் வழி. ரப்பிடத்தில் பிரார்த்திப்போம், இஸ்லாமிய நாடுகளை, ஏன் இஸ்ரேலினுடைய துவம்சத்தால் பாதிக்கப்படுகிற எல்லா அப்பாவி மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, சர்வதேச அளவில் அமைதியை அல்லாஹ் நிலைநாட்டுவானாக, அந்த அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சக்திகளை அல்லாஹ் அப்புறப்படுத்துவானாக. ஆமீன். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.